மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விளைநிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்ததால் இருநூறு ஏக்கர் சம்பா சாகுபடி நாற்றங்கால் பாதிக்கப்பட்டுள்ளது சீர்காழியை அடுத்த திருவெண்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பெருந்தோட்டம் பகுதியில் இருநூற்று எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு போக நெல் சாகுபடி செய்து வந்தனர் அந்த பகுதியில் கடல் நீர் உட்புகாத வண்ணம் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கரை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது இதன் காரணமாக கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக கடல் சீற்றம் ஏற்படும் போதெல்லாம் கடல் நீர் உட்புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அப்பகுதி பெரியவாய்க்கால் வழியே உப்பு நீர் உட்புகுந்ததால் சம்பா சாகுபடிக்காக தயார் செய்யப்பட்ட நாற்றங்கால்கள் நீரில் மூழ்கின இதனால் இருநூறு ஏக்கரில் நடவு செய்ய வேண்டிய இளம் நாற்றுகள் கருகியதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் உப்பு நீர் வடிய நீண்ட நாளாகும் என்பதால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட நாற்றங்காலுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அல்லிமேடு மெய்தவாசல் இடையே நிரந்தர எல்லை கரை அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்